ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு புத்தம் புது வரவா. நானே இதுவரைக்கும் இவ்வளோ அழகா ஒரு காமதேனுவை பார்த்ததே இல்லை. காமதேனு அதுவும் இல்லாமல் லக்ஷ்மி குபேரர், தனலக்ஷ்மி குபேரர் நம்ம வந்து பித்தளையில் பார்த்துருக்கோம். பஞ்சலோகத்துல அவ்வளோ அற்புதமா வந்திருக்கு. இன்னைக்கு நாம லக்ஷ்மி குபேரரையும் காமதேனு கற்பக விருட்சத்தோட கூடிய காமதேனுவையும் தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க இப்போ பதிவுக்குள்ள போகலாம். காமதேனு கற்பக விருட்சம் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து இந்திர லோகத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டதை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த காமதேனுவை தன்னோட வீட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு, தங்களுடைய இடத்துக்கு கொண்டு போயிடணும்னு சொல்லி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நிறைய தடவை இதனால் போர் வந்திருக்கு. அந்த அளவுக்கு புகழ் வாய்ந்த சக்தி வாய்ந்த காமதேனு இப்போ அழகாக வந்து, அதுவும் கற்பக விருட்சத்துக்கு கீழே அந்த காமதேனு நிற்கிற மாதிரி பஞ்சலோகத்தில் இப்போ நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருக்கு. ரொம்பவே அழகாக கலைநயத்தோடு செய்யப்பட்டிருக்காங்க. காமதேனு அப்படிங்கும்போதே வந்து முகம் வந்து பெண்ணோட முகம், கழுத்து கீழேயும் பார்த்திங்கன்னா பெண்ணோட உடம்பு மாதிரி வந்து அதுக்கு ரெக்கை எல்லாம் கொடுத்து, அது மாதிரி பார்த்திங்கன்னா கீழே ஒரு கண்ணுக்குட்டி அதுக்கிட்ட பால் குடிச்சிட்ருக்கிற மாதிரி, பின்னாடி கற்பக விருட்சம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கலைநயத்தோடு செஞ்சுருக்காங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசி இந்த கண்ணுக்குட்டிகிட்ட வரும்போது தான் பித்தளையிலெல்லாம் விட்டுருவாங்க. பட் இதுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்து ரொம்பவே அழகாக செஞ்சுருக்காங்க. இந்த கற்பக விருட்சத்தை நம்ம வந்து கலட்டிக்கவும் முடியும், அழகாக நம்ம கலட்டிக்கவும் முடியும். க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்பவே வசதியாக இதை கலட்டியே க்ளீன் பண்ணலாம். அந்த ஒர்க்குமே பார்த்திங்கன்னா என்ன தான் சொல்லுங்கள், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேக்கு அப்படிங்கிறதுனால அதோட அழகுன்றது தனித்துவமாக இருக்குது. ரொம்ப அழகாக நல்ல பார்வையாக வந்திருக்கக்கூடிய காமதேனுவும் கற்பக விருட்சம். லக்ஷ்மி குபேரர், குபேரனும் லக்ஷ்மியும் வந்து அவ்வளோ விசேஷம், வழிபாடு செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவங்க அப்படின்றதுனால லக்ஷ்மி குபேரர் வழிபாடு நம்ம ஊரில் காலங்காலமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்று. அதையும் பஞ்சலோகத்தில் வச்சு தான் நான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு வர்றதுனால பஞ்சலோகத்தில் இப்போ பண்ணியிருக்கிறோம். ஒரே பீடத்தில் லக்ஷ்மியும் குபேரரும் இருக்கிற மாதிரி மாதிரி இதுலேயுமே பஞ்சலோகம் அப்படின்னாலே அதை திருவாச்சியை நம்ம தனியாக கலட்டிக்கலாம். அழகாக அலங்காரம் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கிற மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜைக்கு உங்களுக்கு இந்த லக்ஷ்மி குபேரர் ரொம்பவே அழகாக நல்ல ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய பஞ்சலோகத்திலேயே வந்திருக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மி குபேரர் நம்மளுடைய இதில் நம்ம பித்தளையில் பார்த்துருப்போம். இப்போது கீழே வந்து குபேரர், குபேரரோட மனைவி, மேலே வந்து தனலக்ஷ்மி. இது வந்து நம்ம வந்து பித்தளையில் மட்டுமே பார்த்ததை இப்போ அவ்வளோ அழகாக தனித்தனியாக எடுத்துக்கிற மாதிரி, அதாவது லக்ஷ்மியை நம்ம தனியாக எடுத்து வச்சு கூட இதிலையே அழகாக செட் பண்ணலாம். பீடம் ரொம்ப அழகாக கொடுத்து, ஏன்னா நிறைய பேர் எனக்கு பித்தளையில் எனக்கு வந்ததை எனக்கு நீங்கள் பஞ்சலோகத்தில் பண்ணித்தரணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்புறம் லக்ஷ்மி வந்து ஸ்பெஷலாக தாமரை தண்டிலேயே அழகாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி அந்த தாமரை பீடத்தில் கொடுத்து முன்னாடி குபேரரையும் குபேரர் மனைவியவும் கொண்டு வந்து தனலக்ஷ்மி குபேரராக ரொம்பவே அழகாக இந்த பஞ்சலோக விக்கிரகம் வந்திருக்கு.